ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மவுனி சினி அப்டேட்ஸ். நம்ம சன் டிவியில் ப்ரைம் டைமில் இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச ஃபேவரட்டான லிஸ்ட்டில் வந்து எதுன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த சீரியலில் இப்போ ரொம்ப நல்லா ஜீவானந்தம் கேரக்டர் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஜீவானந்தம் கேரக்டர் டேரக்டர் திருசுலம் சாராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளுமே பேசியிருந்தோம். ஸோ நிறைய ஃபேன்ஸ் அதை ஆசைப்பட்டாங்க. ஸோ எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி ஸோ ஜீவானந்தம் என்ட்ரி நாளைக்கு இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ப்ரொமோ இன்றைக்கி எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாளையோட ப்ரொமோ வந்து வந்துருந்துச்சு. அதில் திருசுலம் சார் ஜீவானந்தமாக என்ட்ரி ஆகிறாங்க. அவரோட என்ட்ரி வேற லெவல், மாஸாக இருந்துச்சுங்க. உண்மையிலே அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் தான். ஏன்னா நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஸோ அவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெட்டீரியலில் பார்த்துருக்கோம், கோலங்களில் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இவரோட நடிப்பை பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது, ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று எபிசோட் பற்றி நான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. சென்னை ஒரு பக்கம் ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணுறாங்க, பட் அவங்களோட காலை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. அப்போ தான் அவர் பேரை சொன்ன உடனே இன்னொரு பக்கம் கௌதமும் பார்த்தீங்கன்னா ஜீவானந்தத்துக்கு கால் பண்ணுறாங்க. அது ட்விஸ்ட்டு, ஜீவானந்தத்தை எதுக்கு கால் பண்ணுறாங்க, ஜீவானந்தம் நல்லவரா கெட்டவரா இல்லை கௌதமும் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. கௌதம் நல்லவரா கெட்டவரா, பட் நம்ம ஜனனிக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ட்ரூவாக தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதமை கெட்டவரா காமிக்க மாட்டாங்கன்னு எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தோணுது, பார்க்கலாம். அந்த லேடிக்கிட்ட பேசும்போது பணக்காரங்க லிஸ்ட்லாம் எடுத்து வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இவங்களை எதுக்காக போலீஸும் துரத்தணும், அது ஒரு பக்கம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். கௌதம் எஸ்கேஆர் வீட்டுக்கு போனதுக்கு கூட ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எதிர்நீச்சல் சீரியலில் ஆக்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வேற லெவலில் கொடுத்துட்டு இருக்காங்க. அடிச்சு தூள் கிளப்புறாங்கன்னு தான் சொல்லி இப்போ நம்ம தலைவர் வர உள்ள இறங்கியிருக்காரு. ஸோ வேற லெவலில் இருக்க போகுதுங்க. ஸோ யாரெல்லாம் அவங்களோட ஆக்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ இந்த ஜீவானந்தம் என்ட்ரி பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.